நண்பர்களுடைய நட்பு வந்து சினிமாவை தாண்டி இருந்தது ரொம்ப ஆழமான நண்பர். எனக்கு வந்து எனக்குள்ள வந்து இன்னொரு ரஜினிகாந்த் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே காட்டியவர் மகேந்திர சார் அவர்கள். ஒரு புது நடிப்பு பரிமாணத்துக்கே வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார். முள்ளு மதுரம் படம் பார்த்த பிறகு டைரக்டர் பாலச்சந்திரன் வந்து நான் முன்ன தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது நடிகனாக அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து பெருமைப்படுறதா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறேன். அதுக்கு வந்து சொந்தக்காரர் டைரக்டர் மகேந்திரன். இப்போ வந்து ரீசெண்டாக அந்த பேட்டை படத்தில் வந்து நம்ம நிறைய மூணு நாள் வந்து நம்ம கூட ஷூட் பண்ணோம். மூணு நாள் கழித்து ரொம்ப பேசுகிறோம். இப்போ இருக்கிற ஒரு சமுதாயத்தின் மேலே சினிமா மேலே அரசியல் மேலே அவருக்கு வந்து நிறைய ஒரு அதிருப்தி ஒரு கோபம் எல்லாத்தையும் அவருக்கு அவர் எப்படிப்பட்ட மனிதர்கள் அவருடைய எக்காரணத்து கொண்டு அவர் சினிமாவிலும் சரி வாழ்க்கையிலையும் சரி மற்றவங்களுக்காக தன்னுடைய சுய மரியாதை சுய கருவத்தை ஒட்டு கொடுத்து வாழ்ந்தவரே அவர் கிடையாது. இப்போ வர இளம் இரட்டைகள் கூட அவர் ஒரு மாடலாக இருந்திருக்கார். அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. இருந்தாலும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் மகேந்திரன் சார் அவருக்குன்னு ஒரு இடம் என்றைக்குமே இருக்கும். அவருடைய ஆத்மா சாத்தியதையும் அவருடைய குடும்பத்தில் ஆழ்ந்த அன்பா. வணக்கம். திரு மகேந்திரன் அவர்களுடன் எனக்கு வெகு நாளைய நட்பு. படங்கள் நாங்கள் குறைவாக செய்திருந்தாலும் நட்பு வலுவாகவே இருந்தது. பக்கத்து ஊர்க்காரர், பரமக்குடிக்கு பக்கத்து ஊர்க்காரர், அது ஒரு நெருக்கம் போக திறமையாளர் என்று நான் வியந்த மனிதர்களில் அவர் ஒருவர். தங்கப்பதக்கம் காலத்திலிருந்தே தெரியும். பிறகு கூடி பல படங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் முதலில் முள்ளு மலரும் படத்தில் நான் நடிக்கிறதா இருந்துச்சேன். திரு பாலுமந்திரா அவர்களையும் தமிழ் படம் செய்ய அவ்வளவா ஆர்வம் இல்லாமல் இருந்த பாலுமந்திரா அவர்களையும் இவரையும் எங்கள் வீட்டில் இப்பொழுது மக்கள் நீதி மையம் ஆஃபீஸாக இருக்கும் இடத்தில் அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வைத்தது இன்றும் பசுமையாக என் மனதில் நினைவிருக்கிறது. ரெண்டு பேர் கையையும் சேர்த்து வச்சு வெற்றி படம் எடுங்கள் என்று சொன்னேன். அதுபோலவே அவர்கள் செய்தார்கள். அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி நான் கடைசி நாள்லாம் வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா படம் அற்புதமான படம் என்று எனக்கு தெரியும். அது எக்காரணத்தை கொண்டும் தடைபட்டு விடக்கூடாது என்று நாங்கள் எல்லோரும் என்று வெளிக்கொண்டு வந்த படம் தான் முள்ளு மலரும். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல அற்புதமான படங்களை அவர் எடுத்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து சினிமா எடுக்க வேண்டும் என்று ஒரு இளைய கூட்டமே புறப்பட்டு வந்தது என்பது மிகையாக அவர் சொன்னார். அற்புதமான மனிதர். ஆரம்பங்கள் எளிமையாக இருந்தாலும் அவருடைய முடிவு உன்னதமான உச்சத்தை தொட்ட பிறகுதான் ஏற்பட்டிருக்கிறது என்பதில் எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி திறமையாளர்கள் பலர் திறமைகள் வெளிவராமலேயே போன சோகத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் நிறைய செய்திருக்கலாம் மகேந்திரன் என்பது தான் என் மனதில் இருக்கும் ஒரு ஆதங்கம். மற்றபடி முழு வாழ்க்கை, நல்ல குடும்பம், அற்புதமான படைப்புகள், இவருடைய நினைவு தமிழ் சினிமா என்றும் தாங்கி நிற்கும். நன்றி. நான் இந்த வீட்டுக்கு இதுக்கு மாதிரி ஒரு மூணு முறை வந்திருக்கேன். நான் பார்த்து ரொம்ப ரசித்து நிறையா கற்றுக்கிட்ட படம் வந்து முள்ளு மலர். மகேந்திரன் சாரோட மிகப்பெரிய ரசிகனா. அவரை பார்க்கணும்னு கேட்டு அவர் பையன் ஜான் மகேந்திரன் சார்கிட்ட கேட்டு வந்து ஒரு நாள் மீட் பண்ணி அவரை கதை சொல்ல சொல்லி நானும் கோகுல் சாரும் கேட்டிருக்கோம். எங்களுக்கு ஒரு சிறுகதை சொல்லியிருக்காரு. அவர் சீதக்காதல் நடிச்சிருக்காரு. நான் மூணு முறை வந்து பார்த்துருவேன். அப்போலாம் ரொம்ப இனிமையாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன், சசிகரா நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார், நான் நடிக்கணும் சார், நான் கேட்டு இருப்பேன்.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மகேந்திரன் சாருடைய படங்களை பார்த்து தான் நான் வந்து டைரக்டர் ஆகணுன்ற எண்ணமே வந்துச்சு. அவர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவருடைய எல்லா படங்களும், குதிரை பூக்கள், நெஞ்சத்தை கிள்ளாதே, நண்டு, மெட்டி, முள்ளும் மலரும், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு போகும்போது அப்படியே மனசுலே நிற்கும். படம் பார்த்து முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் மனசில் அப்படியே நின்றுட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் நிற்கிது மனசில். ஸோ இட்ஸ் வெரி கிரேட் ஃபிலிம் மேக்கர். அவர் இன்றைக்கி இல்லாதது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது 2.2 படத்தில் கூட அவர் அந்த அக்ஷய்குமார் கதாபாத்திரத்துக்கு வந்து டப்பிங் பேசணும்னு கேட்டேன். யோசிக்கவே இல்லை, உடனே வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவர்கள. தமிழ் சினிமாவுக்கு இந்திய உயரம் கொடுத்தவர் மகேந்திரன். செயற்கை நாடக பாணியில் இருந்த தமிழ் திரைக்கலைக்கு செவ்வியல் தன்மை கொடுத்தவர் மகேந்திரன். இன்றைக்கு புதிய தலைமுறை இயக்குநர்களின் காட்சி படிமங்களுக்கு காரணமானவர் மகேந்திரன். அவர் தமிழ் சினிமாவில் நீண்ட நாட்களுக்கு நினைக்கப்படுவார். இந்திய திரைப்படங்களில் சிறந்த படங்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலிட்டால் அதில் கட்டாயம் உதிரிப்பூக்கள் இடம்பெறும். ஒரு மேடை இயக்குனர் பாலச்சந்தர் கேள்வி கேட்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து, உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார்? பாலச்சந்தர் நினைத்தார் தன் பெயரை சூப்பர் ஸ்டார் உச்சரிப்பார் என்று. ரஜினிகாந்த் சொன்னார், எனக்கு பிடித்த இயக்குனர் மகேந்திரன் என்று. ஒரு கலை உலக வாழ்வில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் மகேந்திரன். எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் மகேந்திரன். அதுதான் எம்ஜிஆரையே மகேந்திரனை திரும்பி பார்க்க வைத்தது. அவர் கேட்ட கேள்வி, ஒரு குதிரையில் சவாரி செய்கிற ஒரு வீரன் எப்படி பாட்டு பாடி கொண்டு வர முடியும்? இப்படி கேள்வி கேட்டு திரை உலகத்தை திருப்பியவர் மகேந்திரன். மகேந்திரன் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மதிப்பு உண்டு. நாவல்களை திரைப்படமாக்கி படைப்பிலக்கியத்திற்கு பக்கத்தில் திரைக்கலையை கொண்டு வந்த பெருமை மகேந்திரனுக்கு உண்டு. அவரது முள்ளும் மலரும், உமாச்சந்திரன் எழுதிய நாவல், அவருடைய உதிரி பூக்கள் புதுமை பித்தனின் சிற்றன்னையை தழுவியது. இப்படி படைப்பிலக்கியத்தையும் கலை இலக்கியத்தையும் ஒரே சம அந்தஸ்துக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய மகேந்திரன் அவர்கள். எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு உண்டு. என்னுடைய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது பாரதி ராஜாவின் நிழல்கள் படத்திற்கு எழுதியது என்ற போதிலும் வெளிவந்த படம் காளி. காளிதான் நான் பாட்டு எழுதி வெளிவந்த முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்தின் கதாசிரியர் மகேந்திரன். அந்த படத்தில் இடம்பெறும் பத்திரகாளி, உத்தமசீலி, சொல்லடி சத்திய நீதி என்ற அந்த பாடலுக்கான கதை சூழலை விவரித்து என்னை எழுத வைத்த அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தவர் மகேந்திரன் என்றால் அது மிகையில்லை. மகேந்திரனுடைய மறைவு என்பது வெறும் உடலுக்கானது, கலைக்கானது அல்ல. தமிழ் சினிமாவுக்கு நிறைய மறதி இருக்கிறது, தமிழர்களுக்கே நிறைய மறதி இருக்கிறது. மறக்கப்படக்கூடாதவர்கள், மறதியின் வெளிகளை தாண்டி நினைக்கப்பட வேண்டியவர் மகேந்திரன். அவர் புகழ் நீடு வாழ்க. அவர் இழந்து வாடும் கலை அன்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.